ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கராக நமக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குல்ல. சத்யால கமல் சார் எப்பவுமே சொல்லுவார், ஒரு சமுதாய கோபங்கிறது ஒன்று எப்பவுமே இருக்கும். அங்கங்கே பிளாங்க்ஸ் இருக்கிற ஏரியாவில் எது இதெல்லாம் அவங்களால ஃபீல் பண்ணிட்டு போக முடியும். அது வந்து என்னென்னா, அது ஒரு தின் பேலன்ஸ் என்னென்னா, அது ப்ரீச்சி ஆகாமல் ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிறது தான் அதில் ஒரு சின்ன சினிமாட்டிக் ஜிமிக் சார்லி சார் நடக்கிறதுலாம் வந்து எனக்கு நடந்தது ஒரு 10-11 இயர்ஸ் பிஃபோர் பெங்களூர் நடந்தது. ஸோ இந்த அட் வே கைதியெல்லாம் பார்க்கும்போது அந்த கதை பிடிச்சிட்டோம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஐ டென்ட் ஆர் அண்ட் டி வித் லாட் ஆஃப் பீப்புள் உள்ளேருந்து வெளியில் வந்தவங்க, அவங்களெல்லாம் டெய்லி ரெகுலராக உட்காந்து உட்காந்து 2-3 hours இதே மாதிரி ஒரு செஷன் டெய்லி 1 or 2 hours ஈஸிலி போகும். ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைக்கு இந்த சமுதாயத்தை ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறத ஒரு பக்கம் காட்டுறீங்க. அவருக்காக கார்த்திக்காக அந்த ஆசிரமில் இருக்கக்கூடிய அம்மா வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இவரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற விஷயமும் கூட. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அந்த இடத்துல விஷயம் காட்டினாலுமே கூட, ஒரு பொலாரிட்டிஸ் ஆஃப் கேரக்டர் காட்டினாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜும் கூட டெலிவரி பண்ணும்பொழுது இதை ஃபேக்டரி படம்னு நினச்சிங்களா, இல்லை நேச்சுரலாக ஸ்க்ரீன் பிளேல வந்த விஷயமா இது? சிலது நேச்சுரலாக அமைஞ்சது, சிலது வந்து ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கராக நமக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குல்ல. சத்யால கமல் சார் எப்பவுமே சொல்லுவார், ஒரு சமுதாய கோபங்கிறது ஒன்று எப்பவுமே இருக்கும். அண்ட் அதை வந்து முடிஞ்சளவு மெசேஜாக இல்லாமல் ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் என்டர்டெய்னிங்காக இருக்கிற சமயத்துலேயே அதை எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லலாங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து தி ஆர்என்டி பிஹைண்ட் த ஃபிலிம். ஸோ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா மாநகரம் பொறுத்தளவுக்கு ஆர்என்டி வாஸ் மைஸ் இருக்கு. ஏன்னா இல்லை என்னோட நான் பார்த்த நிறைய கேரக்டர்ஸ் அதில் ஸ்ரீ அண்ட் அந்த சார்லி சாருக்கு நடக்கிறதெல்லாம் வந்து எனக்கு நடந்தது ஒரு 10-11 இயர்ஸ் பிஃபோர் பெங்களூர் நடந்தது. ஸோ இந்த அட் வே கைதியெல்லாம் பார்க்கும்போது அந்த கதை பிடிச்சிட்டோம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஐ டென்ட் ஆர்என்டி வித் லாட் ஆஃப் பீப்புள் உள்ளேருந்து வெளியில் வந்தவங்க, அவங்களெல்லாம் டெய்லி ரெகுலராக உட்காந்து உட்காந்து 2-3 hours இதே மாதிரி ஒரு செஷன் டெய்லி 1 or 2 hours ஈஸிலி போகும், ஃபார் மோர் தென் 10 days போகும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும், உள்ளேருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது எடுக்க அது பெருகிட்டே போகும். அண்ட் தென் யூ நோ வேர் டு ஃபில், அங்கங்கே பிளாங்க்ஸ் இருக்கிற ஏரியாவில் எது இதெல்லாம் அவங்களால ஃபில் பண்ணிட்டு போக முடியும். அது வந்து என்னென்னா, அது ஒரு தின் பேலன்ஸ் என்னென்னா, அது ப்ரீச்சி ஆகாமல் ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிறது தான் அதில் ஒரு சின்ன சினிமாட்டிக் ஜிமிக் இருக்குங்கிறதே சொல்லலாம்.